சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சஞ்சீவராயன் கோயில் தெருவில் உள்ள சென்னை மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் பள்ளி மேலாண்மை குழு மறுகட்டமைப்பு கூட்டம் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. 2024 மற்றும் 2026 உறுப்பினர்கள் சேர்க்கை நிகழ்வில் அப்பகுதி மாவட்ட உறுப்பினர்கள், தலைமை ஆசிரியர் முன்னிலையில் தலைவர், துணைத்தலைவர், பள்ளியின் பெற்றோர்கள், முன்னாள் மாணவர்கள் என 24 உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்டு உறுதிமொழிகள் ஏற்கப்பட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. இதில் ஆசிரியர்கள், பெற்றோர்கள் பலர் கலந்து கொண்டனர். வணக்கம். பெருநகர சென்னை மாநகராட்சி சஞ்சீவராயன் கோயில் தெரு. எங்கள் பள்ளியில் இன்று எஸ்எம்சி கூட்டம், பள்ளி மேலாண்மை குழு கூட்டத்திற்கான உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்தல் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. அதில் 2024-26 உறுப்பினர்களை இன்று தேர்வு செய்யப்பட்டனர். எங்கள் பள்ளியினுடைய பெற்றோர் உறுப்பினர்கள், அலும்னி மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் 49, 51, 52 மாமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்து கொடுத்தனர். இந்த நிகழ்வில் அனைத்து உறுப்பினர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். அனைவருக்கும் உறுப்பினர்களாக பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டது. பள்ளியில் தலைமை ஆசிரியர் மற்றும் கல்வித்துறையில் நிறைவேற்றக்கூடிய எல்லா பொறுப்புகளும் அவங்க பணியேற்று பள்ளியின் மேம்பாட்டிற்காக ஆசிரியர்களுடன் சேர்ந்து ஒத்துழைப்பதாக உறுதியேற்றுக் கொண்டனர். அவங்க வந்து அலும்னி, இந்த பள்ளியில் ஏற்கனவே படித்தவர்கள், படித்துவிட்டு வேறு பள்ளியில் இருந்து படித்து வந்தாலும் அரசு பள்ளியில் படித்தவர்களுக்கு மட்டும் முதலிடம் கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு உரிய வாய்ப்புகள் இன்று வழங்கப்பட்டுள்ளது. அதில் ஆசிரியராக பிரதிநிதி, வார்டு உறுப்பினர்கள் இருவர் அதில் மெம்பராக உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். தலைமை ஆசிரியர் கன்வீனராக அதில் பணியாற்றுகிறார்கள். மொத்தம் 24 உறுப்பினர்கள், ஒரு தலைவர், துணைத்தலைவர், பெற்றோர்களிடமிருந்தே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 24 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு வரும் 2 கல்வியாண்டுக்கும் பள்ளி மேலாண்மை குழு அமைக்கப்பட்டுள்ளது.